Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious Recipe la iniki namba super delicious ana oru Singapore dish da paaka porom. பெரியவங்களுக்கு கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான லெஸ் ஸ்பைசியான டேங்கியான ஃப்ளேவர்ஃபுல்லான மீ கோரிங் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் ஜூஸியான மீ கோரிங் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மீ கோரிங் சம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்க்கணுமா? வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீ கோரிங் செய்கிறதுக்கு சம்பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் நாலு பல் பூண்டு, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் ரெண்டு பவுலில் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்க சுடுதண்ணியில் ஒரு கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு காஞ்சராலும் நெத்திலி கருவாடும் எடுத்து நம்ம தண்ணியில் சோக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பெரிய பவுலில் வச்சுருக்க சுடுதண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வந்து உரப்பு கம்மியாக இருக்கும். நல்ல காரமாக இருக்கிற மிளகாவாக இருந்தால் நீங்கள் அந்த மிளகாயில் உள்ள விதையெல்லாம் ஃபுல்லாக நீக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சோக் பண்ணுங்கள். சில காஞ்ச மிளகாய் ரொம்பவும் உரப்பாக இருக்கும், அந்த மாதிரி மிளகாயாக இருந்தால் தண்ணியில் போட்டு ஒரு கொதி கொதித்து அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் நல்லா தண்ணியில் சோக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உரித்து வச்சுருக்க 4 பல் பூண்டு, அது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல காஞ்சராலும் நெத்திலி கருவாடையும் தனியாக இடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பாக தண்ணி இல்லாமல் இடித்தா போதும். நீங்கள் அம்மியில் கூட வச்சு இடிச்சுக்கலாம், இல்லைனா மிக்சியில் கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் இடித்து எடுத்துக்கிட்டால் போதும், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம மிளகாய் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஃப்ரெஷ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை ட்ரை நூடுல்ஸ் எடுத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மீ கோரிங் செய்கிறதுக்கு ஓரளவு திக்கான நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சிக்கன், அதுக்கப்புறம் டோஃபு, அதுக்கப்புறம் ஃபிஷ் கேக் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வெங்காயம் ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே எடுத்து வச்சுருக்க ஐட்டம் எல்லாமே ஆப்ஷனல் தான், வெங்காயத்தை தவிர. வெங்காயம் மட்டும் மஸ்ட்டு நீங்கள் சேர்க்கணும், மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான். அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த மீட்டெல்லாம் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நான் டோஃபுவை பொறிச்சு எடுத்துக்கிறேன். டோஃபு உங்ககிட்ட இல்லைன்னா பன்னீர் சேர்க்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். உருளைக்கிழங்க முதல்ல நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். டோஃபு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் கேக்கையும் சேர்த்து பொரிச்சுக்கிறேன். இது வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கும் பதிலாக உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ரால் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம், ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அதே எண்ணெயிலேயே 2 முட்டையை நான் பொரித்து எடுத்துக்கிறேன். முட்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது நான் எடுத்து வச்சிருந்த சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
அடுத்தது மீ கோரிங்க்கு சம்பால் செஞ்சிடலாம். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம முதல்ல இடித்து வச்சோம்ல பூண்டும் கருவாடும் சேர்த்து அதை நல்லா எண்ணெயில் ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது கூட லெமன் கிராஸும் பாண்டா லீஃபும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட லெமன் கிராஸ் இல்லைன்னா எலுமிச்சை இலை சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அந்த சில்லி பேஸ்ட் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும். அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கும் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம சில்லி பேஸ்ட்டை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் எண்ணெயில் வதக்கிறதால அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா தலதலன்னு வந்திருக்கு. சம்பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மீ கோரிங்க்கு தகுந்த மாதிரி சம்பால் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சம்பால் நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்க்கு மட்டும் இல்லை, டியூனா சம்பால், சார்டின் சம்பால், அதுக்கப்புறம் கோழி இறால், எந்த மாதிரி சம்பால் செஞ்சாலும் இந்த சம்பால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் சம்பாலில் போட்டிருந்த பாண்டான் இலையும் லெமன் கிராஸையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸும் நான் சேர்க்க போகிறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து செஞ்சால் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேங்கியான ஃப்ளேவரில் கிடைக்கும். சில்லி சாஸ் இருந்தால் கூட அது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா ரொம்ப உரப்பாக வேணான்னு சில்லி சாஸ் சேர்க்காமல் டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் சேர்த்து லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்து நூடுல்ஸில் எல்லா பக்கமும் சம்பால் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸை சேர்த்து டாஸ் பண்ணும் போது அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். சீனி வந்து ப்ரௌன் சுகர் இல்லை ஒயிட் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து சம்பால் செய்யும் போதே இந்த சீனி சேர்த்துருவாங்க. நான் வந்து இப்போ சேர்த்து டோஸ்ட் பண்ணுறேன். இப்போ சீனி சேர்த்து டோஸ்ட் பண்ணும்போது அது கேரமலைஸ் ஆகி வரும்ல, அது வந்து ஃப்ளேவர் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதுலேயும் சம்பால் நல்லா கோட்டாகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீ கோரிங் செய்யும் போது க்ரீன் லீஃபை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட எந்த கீரை இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும் கீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் சேர்த்தாச்சு. இது எல்லாம் நல்லா சம்பாலில் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணால் சூப்பர் டெலிஷியஸான மீ கோரிங் ரெடி. இவ்வளோ ஈஸியாக மீ கோரிங் ரெடி பண்ணியாச்சுல. இந்த மீ கோரிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மீ கோரிங் சம்பால் தான். அந்த சம்பால் செய்கிறது ரொம்பவே ஈஸி, குறைவான இன்க்ரீடியன்ட் தான். நீங்கள் சில்லி அரைச்சி சம்பால் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமோ உங்கள் கையில் இருக்கிற காய்கறி இல்லை எந்த மீட் வேணுமோ மிக்ஸ் பண்ணி மீ கோரிங் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டு பசங்களுக்கு என்ன காய்கறி ரொம்ப பிடிக்குமோ அதை சேர்த்து இந்த மீ கோரிங் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ஜூஸியாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு எவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மீ கோரிங் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் இந்த மீ கோரிங் ரெசிபி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷால்லா நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் மாம்லிஷியஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மாம்லிஷியஸ் ரெசிபி.